சரகத்திற்குட்பட்ட காவல்துறை உயரதிகாரிகளுடன் டிஜிபி சங்கர் ஜிவால் தற்போது ஆலோசித்து வருகிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் நிகரான செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். சங்கர் ஜிவால் அவர்களுடைய இந்த ஆலோசனை குறித்து விரிவாக பதிவு செய்யலாம் சல்மான். தமிழக காவல்துறை இயக்குனர் டிஜிபி சங்கர் சிவால் அவர்கள் தலைமையில் மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மதுரை சரகத்திற்கு உட்பட்ட மதுரை மாநகர், மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் ஆகிய காவல்துறையினருக்கு தற்பொழுது ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த மட்டிலும் பிரதானமாக நேற்றைய தினம் கோவை சரக டிஜி விஜயகுமார் அவர் தற்கொலை செய்து கொண்டதன் எதிரொலியாக காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு மன அழுத்தம் போக்கும் வகையிலாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்த கூட்டத்தை பொறுத்த மட்டிலும் தென்மண்டல ஐஜி அஸ்ராகர், அதேபோன்று மாநகர காவல் ஆணையர் நரேந்திர நாயர், டிஐஜி பொன்னி உள்ளிட்ட மற்றும் காவல்துறை துணை ஆணையர்கள் மற்றும் உதவி ஆணையாளர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். இந்த டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் தற்பொழுது அந்த காவல்துறையினரிடம் பேசிய பொழுது ஒவ்வொரு பகுதிகளிலும் காவல்துறையினர் மன அழுத்தமின்றி அவர்கள் பணியாற்றுவதை காவல்துறை உயர் அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும், ஒவ்வொரு மாதங்களுக்கு ஒரு முறை புத்துணர்வு அந்த நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும், காவல்துறையினருக்கான புத்துணர்வு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும், தொடர்ச்சியாக சட்ட ஒழுங்கு அதே போன்று பொதுமக்கள் காவல்துறையினரிடம் இருக்கக்கூடிய நட்புறவை பேணி காப்பது குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், முந்தைய வழக்குகள் நிலுவையில் உள்ள வழக்குகளை உடனடியாக முடிக்க வேண்டும், குறிப்பாக சைபர் கிரைம் மூலமாக அதிக அளவிற்கு குற்றங்கள் தற்பொழுது அதிக அளவிற்கு நடைபெறுவதால் சைபர் கிரைம் குற்றங்களை தடுப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், அதே போன்று பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து நடத்தக்கூடிய கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துகள் விற்பனை செய்யப்படும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அதே போன்று பெண்கள் குழந்தைகள் அதிக அளவிற்கான பாதுகாப்பு தருவது குறித்து முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறார். நேற்றைய தினம் கோவை சரக டிஐஜி விஜயகுமாருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தேனி மாவட்டத்திற்கு வருகை தந்த டிஜிபி சங்கர் ஜிவால் தற்பொழுது காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார். இதனைத் தொடர்ந்து நாளை திருச்சியில் உள்ள சரகத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார் சூர்யா. டிஜிபி ஆலோசனை குறித்து தங்கள் விவரங்களுக்கு நன்றி சல்மான்.